இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளை அச்சுறுத்தலுக்கு இருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்புகள் மற்றும் நாட்டில் தற்போது கடைபிடிக்கப்படும் ஊரடங்கு உத்தரவை தொடர்ந்து நீட்டிப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் அதன் பரவலை கட்டுப்படுத்த மாநில அரசுகள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அப்போது கேட்டறியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு முறை கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினாா் கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு முதல் நாடு தழுவிய இருபத்தி ஒரு நாள் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மீண்டும் இன்று நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் பதினான்காம் தேதிக்கு பின்னர் ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் ஏற்கனவே பிரதமர் நடத்திய ஆலோசனையின் போதும் ஊரடங்கை மேலும் இரு வாரங்களுக்கு நீட்டிக்கும்படி பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் பிரதமரிடம் வலியுறுத்தினர் இதற்கிடையே ஒடிசா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் ஊரடங்கு உத்தரவு வரும் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அறிவித்துள்ளன தவிர பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மாவட்ட நிர்வாகங்கள் மற்றும் நிபுணர்களும் இதே கோரிக்கையை மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளனர் இதற்கு பதிலளித்த பிரதமர் நரேந்திர மோடி ஊரடங்கு பதினான்காம் தேதியன்று நிறைவடையும் போது நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக தளர்த்த முடியாது என்று தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டில் உள்ள ஒவ்வொருவரின் உயிரையும் பாதுகாப்பது அரசின் தலையாய கடமை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி இன்று அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னரே ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா என்பது குறித்து தெரியவரும்